வணக்கம். பெண்களை மதிக்கிற பெண்ணுரிமை பேசுகிற நாட்டில் தான் நாம் இருக்கிறோமான்னு சந்தேகமாக இருக்குதுங்க. பெண் சுதந்திரம் பேசுகிற இந்த நாட்டில் எல்லாமே வெளி வேஷமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி பெண்களுக்கு எதிரான பல நிகழ்வுகளும் அரங்கேறிக்கிட்டே தான் இருக்குது. தமிழ்நாடு பிஜேபியில் கடந்த சில மாதங்களாக உள்கட்சி குசர், வீடியோ வெளியீடு, ஆடியோ வெளியீடு, இப்படி சினிமாவுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி தமிழ்நாடு மக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வீடியோ போயிட்டு இருக்கு தெரியுமா? காமிக்க இதற்கு ஒரே விமோசனம், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் அமரும் பொழுது பெண்ணை பற்றி தவறாக பேசுபவர்களுக்கு நாக்கு இருக்காது, கை வைப்பவர்களுக்கு கை இருக்காது. பெண்களின் மேல் கை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல, தலையை. இங்க பாரு ராஜா, இப்ப ஒன்னு கெட்டு போல, கெட்ட கடைசி அவனுக்கு ஒரு சான்ஸ் தர்றேன். எனக்கு நீ யாராவது மேல் அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. குடிகாரம் பேச்சு விடுந்தா போச்சுன்னு சொல்லுவாங்க, ஆனா அண்ணாமலையோட பேச்சு பேசின உடனே காத்தோட காத்தா போயிடும். இந்த ஆள் மாநில தலைவரா ஆன அப்புறமா கட்சியை வளர்க்கறேன் கட்சியை வளர்க்கறேன்னு சொல்லி கட்சிக்கு ஏகப்பட்ட களங்கத்தை வளர்த்து வச்சிருக்கிறாருன்னு தான் சொல்லணும். அவசரத்துக்கு சொல்ற வார்த்தைக்கெல்லாம் அப்படி தடை போட்டீங்க, எப்படியா வாழ முடியும்? எதிரான தவறான பல செயல்களும் இந்த கட்சியில அதிகமாயிட்டே போகுதுன்னு சொல்லலாம். அண்ணாமலையோட வலது கையா இருந்த பொறுக்கி சூர்யா, சாரிங்க தப்பா சொல்லிட்டேன், திருச்சி சூர்யா. நெருக்கடிக்கு அப்புறமா டெய்சி எங்க அக்கா, நாங்க எப்பவும் ஜாலியா இப்படிதான் பேசுவோம்னு ஒரு பிரஸ் மீட் நடத்தி பிரச்சனையை முடிச்சாங்க. இதுவரைக்கும் என்னுடைய அனுபவத்துல ஒரு அம்மா அக்கா அப்படின்னு கூப்பிடுறது வரை பெண்களை வேற மாதிரி பார்த்தா அந்த மாதிரி ஒரு கட்சி அதுல ஈர்க்கப்பட்டு வந்தது, இதுல எதுவுமே ஒரு குலைவு இல்ல. சமாதானம் பெண்கள்னாலே வலிமை குறைஞ்சவங்களாகவும் ஆண்களுக்கு பணிஞ்சு நடக்கிறவங்களாகவும் மட்டும் பாக்குற வக்ர புத்தி இருக்கிறதாலதான் இவன மாதிரி பொறுக்கி சூர்யாக்கள் தைரியமா நெஞ்சு நிமித்திட்டு பொதுவெளியில பெண்களை அசிங்கமாகவும் ஆபாசமாகவும் பேசுறாங்க. சரி, இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சுதா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. காயத்ரி ரகுராம் பாஜகவுல வெளிநாடு மற்றும் வெள்ளி மாநில கலாச்சார பிரிவோட தலைவரா செயல்பட்டு வந்தாங்க, அது எல்லாருக்கும் தெரியும். சில மாசங்களுக்கு முன்னாடி காயத்ரி ஏதோ பிஜேபி கட்சிக்கே கலங்கம் பண்ணிட்டாங்கன்னு காயத்ரிய கட்சியை விட்டு வெளியே அனுப்பினாங்க. என்ன பாக்குற, இதுக்கப்புறம் இங்க நின்னு எல்லாரும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. அப்படி என்ன கலங்கம் பண்ணாங்கன்னு கேட்டா காயத்ரிய பத்தி தவறாக ஏகப்பட்ட கருத்துக்களை சொன்னாங்க. துபாயில என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா, ஹோட்டல்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமான்னு ஒரு பொண்ண வாய்க்கு வந்த மாதிரி பேசினாங்க பிஜேபி கட்சிக்காரங்க. அட முட்டாள் சங்கிகளா, ஒரு பொண்ணோட தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள நீங்க எதுக்குடா போறீங்க? கட்சிக்கு எதிராக காயத்ரி தவறு பண்ணியிருந்தா அவங்கள கேள்வி கேட்கலாம், கட்சியை விட்டு விலக்கலாம், ஏதாவது தண்டனை கூட கொடுத்துருக்கலாம். ஆனா ஒரு பொண்ணோட கேரக்டரை தவறா பேசுறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் தந்தது? பொறுக்கி சூர்யாக்கள் மாதிரி பெண்களை இழிவுபடுத்துற கேவலமான ஜென்மங்கள் எல்லாம் பிரஸ் மீட் கொடுத்து தியாகி ஆக்கி விட்டுடுறீங்க. அதுவே ஒரு பொண்ணா இருந்தா வாய்க்கு வந்ததை அள்ளி தெளிச்சுட்டு போயிடுவீங்களா? இதுதான் சனாதன மனநிலைன்னு சொல்றது. உண்மையை சொல்ல போனா நீங்க எல்லாருமே சனாதன மன நோயாளிகள் தான்.
ஏன்னா நீங்க வந்து ஒரு நூற்றாண்டு பின்னாடி இருக்கிறவங்க. இன்னும் சிவிலைஸ் ஆகிறதுக்கே நாள் ஆகும். அமைச்சரவையில அஞ்சு சாமியார்களுக்கு மந்திரி பதவி கொடுக்கறவன் நீங்க. உங்க விஞ்ஞானம் மகாபாரத காலத்திலயும் ராமாயண காலத்திலயும் இன்டர்நெட் இருந்துதான். அட முட்டாளே, அன்னைக்கு இன்டர்நெட் வசதி எல்லாம் இருந்தா சீதை ஒரு எஸ்எம்எஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. இன்னும் சொன்னா ஸ்டேட்டஸே போட்டிருப்பாங்க, ஐ ஆம் இன் ஸ்ரீலங்கா வித் ராவணா. அண்ணாமலைக்கு எதிராக தொடர்ந்து காயத்ரி பதிவு போட்டதுக்காக சமூக வலைதளங்கள்ல பிஜேபி கும்பல் காயத்ரிய கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு வருது. கருத்தை கருத்தால எதிர்கொள்ள தெம்பும் திராணியும் இல்லாத சங்கி மேதாவிகள் இன்னும் ஒரு படி மேல போய் காயத்ரியோட போட்டோவை ஆபாசமா மார்பிங் பண்ணி சமூக வலைதளங்கள்ல வெளியிட்டு இருக்கு. இது மட்டும் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, வார் ரூம்னு ஒரு ஒரு கும்பல வச்சுக்கிட்டு நான் என்ன நீக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க தொடர்ந்து கொச்சையா எவ்வளவு கொச்சையா பேச முடியுமோ கொச்சையா பேசிட்டு வந்தாங்க. ஆடியோ நாங்க வீடியோ நாங்க இன்னைக்கு வந்து மார்பிங்கோட போட்டோ வந்துட்டு அது வந்து இது வந்து கண்டிக்கத்தக்கது. இது இன்னைக்கு எனக்கு நடக்குதுன்னா கண்டிப்பா நாளைக்கு உங்க எல்லாருக்குமே நடக்கும், எல்லா லேடிஸ்க்கும் நடக்கும். இதுல எங்க பாதுகாப்பு இருக்குன்னு நான் சொல்லுவேன். இந்த மாதிரி த்ரெட்டன் பண்றது எப்படி பாதுகாப்பு இருக்கு ஒரு பெண்ணுக்கு? இதை யார் பண்ணினது அப்படின்னா, ராணிப்பேட்டை மாவட்ட பாஜக எஸ்சி பிரிவோட துணை தலைவர் பாபு. இந்த கேடுகட்ட நாய ரவுண்ட் கட்டி தான் அடிச்சிருக்கணும். ஆனா கட்சி தலைமை இதுக்கு எதிராக எந்த ஆக்ஷனும் எடுக்காம அந்த வெறி நாய கட்சியை விட்டு தற்காலிகமா எடுத்துருக்குது. காயத்ரியோட கொள்கைகளும் சித்தாந்தங்களும் நம்ம சித்தாந்தங்களோட கொஞ்சம் கூட ஒத்து வராது. நாமளே காயத்ரிய பல நேரங்கள்ல விமர்சனம் பண்ணியிருக்கோம். ஆனா ஒரு பெண் மேல தனிப்பட்ட விதத்துல ஆபாச தாக்குதல் நடக்கும்போது ஒரு பெண்ணாக குரல் கொடுக்கறதுல எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை. இந்த கேடு கட்ட பாபு கிட்ட ஒரே ஒரு கேள்விதான், இப்படி ஒரு ஆபாசமான பதிவை போடுறதுக்கு முன்னாடி உன் வீட்டு பெண்களை பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? குறைந்தபட்ச நாகரிகம் கூட உனக்கு இல்லையா? எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? இத்தனை நாள் காயத்ரி பாஜகல உன்ன மாதிரி வெறி நாய்களோடும் பெண்களை ஆபாசமா பேசுறவன் கூடவும் தானே பயணிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஏமாத்துறவனை விட ஏமாறவன் தான் குற்றவாளி. நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க ஏமாந்துட்டேப்பா. இந்த கட்சிக்குன்னு ஒரு தெளிவான சித்தாந்தங்களோ நோக்கமோ இல்லை அப்படிங்கறது தெளிவா நிரூபணம் ஆயிருக்கு. ஏதாவது நல்லது பண்ணி மக்கள் கிட்ட பேர் வாங்கின கட்சிகள் தான் இங்க அதிகம். ஆனா எப்பவுமே சில செல்ரத்தனமான வேலைகளை செஞ்சுதான் உங்க கட்சியை பத்தி மக்கள் பேசுற மாதிரி வைக்கிறீங்க. உங்க கட்சியில இருந்த ஒரு பெண்ணுக்கே இந்த நிலைமைனா பிஜேபி தான் பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சின்னு சொல்லி அங்க இருக்கிற பெண்களுக்கும் நாளைக்கு எங்களுக்கும் ஓட்டு போடுங்க தாய்மார்கள்னே சொல்லிட்டு வருவீங்களே, அந்த தாய்மார்களுக்கும் என்ன பாதுகாப்பு கொடுப்பீங்க? இந்த கேடு கட்ட கலாச்சாரத்தை எங்க இருந்து படிக்கிறீங்க? முதல்ல உங்க தலைவர் அண்ணாமலை வீடியோ ஆதாரம், ஹனி டிராப், ஆடியோ ஆதாரம் இதெல்லாம் வச்சிருக்கிற மாதிரி கட்சியில இருக்க ஒவ்வொருத்தரும் நீங்களும் இதெல்லாம் வச்சுக்கோங்க அப்படின்னு ட்ரைனிங் கொடுக்குறாரா? கட்சியில இருக்கிற மூத்த தலைவர்கள் வானதி சீனிவாசன் அக்கா, குஷ்பு அக்கா, நீங்க எல்லாம் எங்க இருக்கீங்க? இருக்கீங்களா இல்லையா? இப்படி எல்லாத்துக்கும் வாய பொத்திட்டு நமக்கு என்னன்னு இருந்தா நாளைக்கு பிஜேபியில இருக்கிற கேடு கட்ட நாய்கள் உங்களையே சீண்டி பார்ப்பாங்க. உங்க கட்சிக்கு எதிராக நீங்க யாரும் குரல் கொடுக்க வேண்டாம், ஒரு பெண்ணா நீங்க எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுங்க. நன்றி.